ஆராதிக்கின்றோம். எல்லோரும் என்னோட கூட சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் வாருங்கள். Let's sing for the glory of God. Let's all give all the glory to Jesus Christ. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. என் நேசரே, என் மதுரமே, என் பிரியமே, ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. கனமும் உமக்கே, மகிமையும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, உமக்கு தானே. கனமும் உமக்கே, மாட்சிமை உமக்கே, மகிமையும் உமக்கே, உமக்கு தானே. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கு என்றென்றும் ஆராதனை. உள்ள ஆவியால் நிரப்பினி
உமக்கே ஆராதனை. பெருமையின் ஆவியை நீக்கி நீ உமக்கே ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தள்ளி உமக்கே என்றென்றும் ஆராதனை. மகிழ்ச்சியின் ஆவியை தள்ளி உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஆராதனை 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 உமக்கே என்றென்றும் ஆராதனை. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 63 அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல, ஒரு குதிரை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல, அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பணினவர் எங்கே? அவர்கள் இடராத படிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்குகளிலே போய் இறங்க, அவர்கள் பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பார பண்ணினார். இப்படியே தேவரீர், உமக்கு மகிமை உள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி, உம்முடைய ஜனத்தை நடத்தினீர், அருமையான வார்த்தைகள். இந்த ஏசாயா 63:13-14 வசனங்களிலே இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் வழி நடத்தி வந்த அந்த அற்புதமான கிரியைகள் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கிரியைகள், ஒரு குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்க பண்ணினார். ஒரு சிரமம் இல்லாம செங்கடலை கடந்து வந்தாங்க. அமைன்னு சொல்லுங்க. எனக்கு அருமையான தேவஜனமே, குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல, குதிரைக்கு வனாந்தரத்தில் நடக்கல பிரச்சனை இல்லை, குதிரை வனாந்தரத்தில் நடப்பதிலே பிரச்சனை இல்லை, ஒரு ஒட்டகம் வனாந்தரத்தில் நெடுந்தூரம் பயணம் பண்ணுவதில் அதுக்கு பிரச்சனையே கிடையாது. இட்ஸ் ஃபார் தட், அது அதில் நடக்கிறதுக்கென்றே ஏற்படுத்தப்பட்டவைகள். குதிரை வனாந்தரத்தில் நடப்பதற்கென்றே ஏற்படுத்தப்பட்டவைகள். இப்படி போல தன் ஜனங்களை கத்த இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்கப்படினார். என கர்மியான தேவஜனமே, இப்படிப்பட்ட ஒரு வழிநடத்துதலை இன்று முதல் நீங்கள் காணப்போகிறீர்கள். இப்படிப்பட்ட இந்த வார்த்தையின்படி அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தின அதே தேவனை நாம் வணங்குகிறதுனாலே, ஆராதிக்கிறதுனாலே, இதை போலவே கத்தனைக்கு நடக்க விரும்புகிற ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? அவர் இங்கே. அமைன்னு சொல்லுங்க. பக்கத்தில் உங்க கைப்பிடி சொல்லுங்க, அவர் உங்களுக்குள்ளே, உங்கள் பக்கத்தில், உங்களுக்குள்ளே நடக்க பண்ணினவர் எங்கே? குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல, குதிரை வனாந்தரத்தில் சிரமம் இல்லாமல் நடக்கிறது போல, குதிரை வனாந்தரத்தில் ஒரு பிரயாசம் இல்லாமல் நடப்பது போல, குதிரை வனாந்தரத்தில் எளிதாய் நடப்பது போல தன் ஜனங்களை கத்தர் ஆழங்களிலே எளிதாய் நடக்க பண்ணினார், ரூட்டை போட்டு கொடுத்தார். ஆமேன்னு சொல்லுங்க. இந்த கடலை கொந்தளிக்க வைத்து அந்த கடலை ஒரு வழியாக்கிட்டார். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எதிர்ப்புகளை கத்தர் ஒளி வழியாக்கி விடுவார். எனக்கு அருமையான தேவஜனமே, உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்று உங்கள் முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்துகிற செங்கடல்களை கத்தர் ஒரு வழியாக்கிடுவார். நீ வழி விடுறியா இல்லையா? சத்தம் ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு அப்படித்தான் கேட்கிறார் ஆண்டவர். சொல்றாரு, இன்னைக்கு எதிராக நிற்கிற தடையா நிற்கிற சூழ்நிலைகளை எல்லாம் கத்தர் ஓடு வழியாக்குறாரு. அன்னைக்கு மோசை கோலை நீட்டின உடனே செங்கடல் மேல கடல் கொந்தளிக்குது, காட்டு வீசுது, நிலைப்பாறுதலா இருக்க முடிஞ்சுதா? அவ்வளவு அமைதியா இருந்த செங்கடல் கொந்தளிக்கிறது. சும்மா இருக்க விட மாட்டார் எதிர்ப்புகளை. அந்த கொந்தளிக்க வைத்த பூமி அதிர்ச்சி, மின்னல், இடி, மழை, அப்படியே பூமி கடியில பூமி அதிர்ச்சி, அலைகள் கொந்தளித்து வருகிறது. இலைப்பாறுதல் இல்லாம செங்கடலை மாட்டிச்சாரு.
சங்கடல் எதிர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய முன்னேற்றத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருந்த அந்த செங்கடலை ஆண்டவர் மோசையின் மூலம், மோசை கொடுத்த அந்த அதிகாரத்தின் மூலம், ஆவிக்குரிய அதிகாரத்தின் மூலம் இலைப்பாறுதல் இல்லாமல் ஆக்கிவிட்டார். சதமாமேன்னு சொல்லுங்க. வழிய கொடுக்கிறியா இல்லையா? செங்கடலே நீ வழிய கொடுக்கிறியா இல்லையா? இல்லைன்னா உன்னை ஒரு வழி வாக்கிடுவேன். சதமாமேன்னு சொல்லுங்க. வழி உண்டாகிறது. இன்றைக்கு எதிர்ப்பாய் நிற்கிற எல்லா, எதிரடையாய் நிற்கிற எல்லா சூழ்நிலைகளும் கர்த்தரால் தொடப்படுகிறது. ஆழங்களில் நடக்க பண்ணினவர், இடராதபடிக்கு ஆழங்களில் நடக்க பண்ணினவர் இன்றைக்கு அதே காரியத்தை நம் வாழ்க்கையில் செய்கிறார். ஆழங்களில் நடக்க பண்ணுகிறார். ஆழம், இதெல்லாம் காலை விட முடியாது. இந்த தொழிலெலாம் செய்ய முடியாது. இது ஆழம். இந்த காரியத்தெல்லாம் செய்ய முடியாது. இந்த ஊழியத்தெல்லாம் செய்ய முடியாது. இதெல்லாம் ஆழம். அது அவங்களுக்குன்னு உரியது. அது அவங்க தான் செய்வாங்க. இந்த ஊழியம் நிறைய காரியங்கள் ஆழங்களாக நமக்கு இருக்கிறது. We think many of our life areas are very deep. இதில் நான் கடக்க முடியாது, இதில் நடக்க முடியாது, இந்த வேலையை செய்ய முடியாது, இந்த பாடத்தை நான் படிக்க முடியாது, இந்த சப்ஜெக்டை நான் பாஸ் பண்ண முடியாது. இப்படிலாம் நிறைய காரியங்கள் ஆழங்களாக இருக்கிறது. காலடி எடுத்து வைப்பதற்கு பயப்படுகிறோம். எனக்கு அருமையான தேவஜனமே, ஆனால் ஆழங்களில் நடக்கப்படுகிறவர் இங்கே வந்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆழங்களை ஆழங்கள் இல்லாமல் மாட்டார் கர்த்தர். இன்னைக்கு ஆழங்களை ஆழம் இல்லாமல் மாட்டுகிறார். இதுதான் கர்த்தர். கரங்களை தட்டுங்க. டீப் will not be deep. ஆழங்கள் இனி ஆழமா இருக்காது, இராது. நீங்க கடக்கிற அளவிற்கு உங்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் போடுகிறார். எதிரடையா நிற்கிற எல்லா சூழ்நிலைகளும் கொந்தளிக்க பண்ணி ஒரு பாடுபடுத்துகிறார் ஆண்டவர். உங்களுக்கு விரோதமாக எதிர்த்து போராடுகிற பிசாசுகளை சித்திரவதைக்கு உட்படுத்துகிறார். உங்க குடும்பத்தின் எல்லைகளில் இருக்கிற பிசாசுகள் அது வெளியே போற வரைக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவைகளை சித்திரவதைகளுக்கு உட்படுத்துகிறேன். Let it go out in Jesus name. விடுதலை கூட்டங்களில் சில ஆவிகள் போறதற்கு அப்படி மறுக்கும். நான் போக மாட்டேன், அப்பவும் போவேன், இப்பவும் போவேன். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், இந்த அசுத்த ஆவிகள் போவதற்கு மறுக்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் சித்திரவதைக்கு உட்படுத்துகிறேன்னு ஒன்று ஐயோ அம்மானு போட்டு கதறி போறேன் போறேன்ட்டு பேரும் சதம் ஆமைன்னு சொல்லுங்க. இன்னைக்கு உங்களுக்கு எதிரடையாக வந்திருக்கிற சூழ்நிலைகளை, உங்களுக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்கிற சூழ்நிலைகளை கர்த்தர் ஒரு பாடுபடுத்துறார். அது மனுஷனா இருக்கலாம், பிசாசா இருக்கலாம், அல்லது சூழ்நிலையா இருக்கலாம், அது குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், ஒரு பாடுபடுத்துறார். கையை நீட்டுங்க பார்ப்போம். மோசே கையை நீட்டினது போல, கோலோடு நிறுத்தது போல கையை நீட்டுங்க. சாக்கிரதை உணர்வோடு கையை நீட்டுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை உமக்கு. எங்கும் நிறைந்த யெகோவா எலோஹிம் ஆராதனை. கர்த்தர் சித்திரவதைக்கு உட்படுத்துறாரு. உங்க சூழ்நிலைகளை ஒரு பாடுபடுத்துறாரு. இப்பொழுது செங்கடல் கொந்தளிக்கிறது. வழிவிடு இயேசுவினாம். எங்கள் நிதியே யெகோவா சிக்கேனு ஆராதனை உமக்கே. ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா கையை உயர்த்துங்க. உங்களுக்கு தான் வலது கருத்தை உயர்த்தி ஆராதனை 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 ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், சிரமம் இல்லாம நீங்க பிரச்சனையை கடந்து போவீங்க. ஒரு சிரமம் இல்லாம கடன் பிரச்சனையை கடந்து போவீங்க. ஒரு எஃபர்ட் எடுக்காம, ஒரு சிரமம் இல்லாம, ஒரு பாடு இல்லாம உங்க கடன் பிரச்சனையை நீங்க கடந்து போவீங்க. உங்க வியாதியில மேற்கொண்டு சுகம் பெற்று எழும்புவீர்கள். குடும்ப சூழ்நிலைகளை மேற்கொண்டு எழும்புவீர்கள். சிரமம் இருக்காது, சிரமம் இருக்காது. தொழில இனி சிரமப்பட வேண்டிய அவசியம் இல்லை, சிரமப்பட வேண்டிய அவசியம்
இல்ல, குதிரை வனாந்தரத்துல நடக்கிறது போல, எளிதாய் நடக்கிறது போல உங்களை கர்த்தர் நடக்க பண்ணுகிறார். நடக்க முடியாத ஏரியால கர்த்தர் உங்களை நடக்க பண்றாரு. இதுவரைக்கும் நடக்க முடியாத பகுதிகளில் கர்த்தர் உங்களை நடக்க பண்றாரு. நடக்க முடியாத குடும்பத்தின் பகுதிகளில் கர்த்தர் உங்களை நடக்க பண்றாரு. கர்த்தர் உங்களை நடக்க பண்றாரு. ரிசீவ் பண்ணுங்க, ரிசீவ் பண்ணுங்க. கரங்கள் தட்டி அன்னிய பாஷையில் நிறைந்து ரிசீவ் பண்ணுங்க. குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல, குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல கத்த சொல்றா. நீங்க இடற மாட்டீங்க, இடற மாட்டீங்க. இந்த வார்த்தை அவரால் சொல்லப்பட்ட வார்த்தை அல்லவா? இடற மாட்டீங்க, இடற மாட்டீங்க. உங்க பிள்ளைகள் இடறி போக மாட்டார்கள். முடிவு பரியந்தம் நீங்கள் நிலைத்து நிற்பீர்கள். அதுதான் ஏசாயா 63:14 வசனத்திலே கர்த்தருடைய ஆவியானவர் அவர்கள் பள்ளத்தாக்கிலே இறங்குகிற மிருக ஜீவன்களை போல இளைப்பாற பண்ணினார், இறங்கி வர பண்ணினார். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நடத்தின விதத்தை பாருங்கள். குதிரை வனாந்தரத்தில் நடக்கிறது போல நடக்க பண்ணினாராம். ஆலங்களிலே இரண்டாவது இடரையில் அடையாமல் நடக்க பண்ணினாராம். மூன்றாவது பள்ளத்தாக்கிலே இறங்கி போய் அந்த தண்ணீர் குடிக்க போகிற மிருக ஜீவன்கள் இருக்கிறதே, பள்ளத்தாக்கில் இறங்கி போய் தண்ணீர் குடிக்க இறங்குகிற மிருக ஜீவன்கள் இருக்கிறதே, அந்த மிருக ஜீவன்களை போல இறங்கப்படினான். நீங்கள் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஜியோகிராஃபி அனிமல் பிளானட்லாம் அப்படி இந்த கூட்டம் கூட்டமாக மாடுகள் இதெல்லாம் காட்டு மாடுகள்லாம் மேய்ந்து விட்டு அப்படியே புல்ல மேய்ஞ்சி மேய்ஞ்சி பயந்து பயந்து மேய்ஞ்சி எதிரிகள் வந்து தாக்கி விடுமோன்னு பயந்து பயந்து மேய்ந்து அப்படியே தண்ணீர் குடிக்கிறதுக்கு அப்படியே போய் தண்ணீர் பள்ளத்தாக்க பார்த்த உடனே அப்படியே மேட்லேருந்து அப்படியே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக இறங்கி அப்பா தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். சத்தம் ஆமேன்னு சொல்லுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் அப்படித்தான் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார், அப்படித்தான் இன்றைக்கு நடத்துகிறார். ஒரு தண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கிற்குள் உங்களை என்னையும் கொண்டு போய் விடுகிறார். தண்ணீர் நிறைந்த பள்ளத்தாக்கிற்குள்ள உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் கொண்டு போய் கர்த்தர் விடுகிறார். கரங்களை தட்டி அந்நிய பாஷையில் நிறைந்து இப்படியே தேவரே மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உங்களுடைய ஜனத்தை உண்டாக்கினேன். மகிமையுள்ள கீர்த்தி, மகிமை நம் மூலமாக வெளிப்படணும் தான். கர்த்தர் நம் வாழ்க்கையில் இவ்வளவு கிரியைகளை செய்கிறார். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மூலம் கர்த்தருடைய மகிமை வெளிப்பட வேண்டும் என்று தான் அவ்வளவு கிரியைகளை செய்தார். எதிர்ப்புகள், எதிர்ப்புகளை கூட இன்றைக்கு பேச விரும்புகிறேன். அப்போசிஷன்ஸ், கர்த்தர் கூட இருக்கும்போது குதிரையை மாதிரி வனாந்தரத்தில் நம்மளை நடக்க வச்சிருக்கும் போது எதிர்ப்புகள் நமக்கு முன்னால் இருக்காது. காலங்களிலே இடரால் அடையாதபடிக்கு நடக்க நமக்கு கர்த்தர் பலனை கொடுத்திருக்கும் போது நமக்கு முன்பாக எதிர்ப்புகள் நிற்காது. மிருக ஜீவன்களைப் போல தண்ணீர் குடிக்கிற பள்ளத்தாக்குகளை நம்மளை இறங்கி இருக்க பண்ணும் போது மகிமையின் கீர்த்தி நம் குடும்பத்தின் மூலமாக வெளிப்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கும் போது எனக்கு முன்னால உங்களுக்கு முன்னால இருக்கிற அந்த எதிர்ப்புகள் அப்போசிஷன்ஸ் இதெல்லாம் தரைமட்டமாகணும். என் காலுக்கு கீழே முன்னால் விழணும், உங்கள் காலுக்கு கீழே முன்னால் விழணும். சத்தமாக ஆமென் சொல்லுங்கள். எதிர்ப்புகள் நமது வாழ்வில் அநேக எதிர்ப்புகள் வருகிறது. அவங்க எதிர்க்கிறாங்க பிரதர், எழுத்து பேசுகிறாங்க, என் பிள்ளைகள் எழுத்து பேசுகிறாங்க, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, வேலை ஸ்தலத்தில் அவர் என்னை ஓயாமல் எதிர்க்கிறார். ஒரு மறைமுகமான ஒரு போராட்டம் இருக்கிறது. வெளிப்படையா இல்லாட்டாலும் என்னை எதிர்க்கிறார்கள். சில கிரிகளை செய்து வேலைகளை செய்து என்னை எதிர்க்கிறார்கள். எதிர்ப்புகள் பல தரப்பட்ட விதங்களிலே அன்றாட வாழ்க்கையிலே பார்க்கிறோம். சமுதாயத்தில் எதிர்ப்பு, சாத்தானிடத்திலிருந்து எதிர்ப்பு, மனுஷர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு, பிராமை கொண்ட மனிதர்களிடத்திலிருந்து எதிர்ப்பு. ஆனால் எதிர்ப்பு வர்றதுக்கு கர்த்தர் அனுமதிக்கிறார். கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். சத்தமாக ஆமென் சொல்லுங்க. எதிர்ப்புனா என்னென்னு நீ புரியணும்னு சொல்லித்தான் நான் அனுமதிக்கிறேன்னு கர்த்தர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். எதிர்ப்பை நீ சந்திக்கணும். ஏன்னா எதிர்ப்புகளை மூலம் கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேறுவதற்கு, ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் உருவாக்கப்படுவதற்கு எதிர்ப்புகளே நமக்கு உதவி செய்கிறது. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு தடவை உங்கள் குடும்பத்தில் எதிர்ப்பு வரும்போதும் அதை உருவாக்குகின்ற ஒன்றாக நீங்கள் பாவித்துக் கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை. ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று கிளம்பும் போது, ஆராதனைக்கு போக வேண்டும் என்று கிளம்பும் போது, நீ ஆராதனைக்கு போக வேண்டாம்னு சொல்லும் போது அது எதிர்ப்பு. ஆனால் அந்த எதிர்ப்பை உருவாக்குகிற ஒன்றாக பாவித்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். வழிகள் திறக்கும். தடை இல்லாமல் கர்த்தர் ஆராதிக்கிற நாட்கள் வரும். யாருமே ஒரு காலம் வரும், ஏன் போகிற கோயிலுக்குன்னு சொல்கிறோம் ஒருத்தன் இருக்க மாட்டான்.
ஏன் நீ சுவிசேஷத்தை சொல்றன்னு கேக்குறவன் இருக்க மாட்டான். ஏன் கத்திரப்பட்டு அறிவிக்கிற நீ, என் கம்பெனியில வந்து நீ இயேசுவப்பட்டு ஏன் அறிவிக்கிற சொல்றவன் இருக்க மாட்டான். ஏன்னா கர்த்தர் அன்றைக்கு எய்த் தேசத்துல இருந்து தன் இஸ்ரவேல் ஜனங்களை வெளியேற கொண்டு வரும்போது, மோசையின் தலைமத்தில் வெளியே கொண்டு வரும்போது, எகிப்தில் ஒருவனுடைய நாவாயிலும் அசையவில்லை, அசைக்கப்படவில்லை, விரோதமாக பேசப்படலை. எல்லாம் கிளம்புறாங்க, புறப்படுறாங்க, எல்லாம் சட்டி பெட்டி தொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு, கையில் ஒன்றும் கிடையாது, அடிமைகளுக்கு என்ன இருக்கும், எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு எகிப்தியர்கிட்ட போய் பொண்ணை கொடுங்க வெளியே கொடுங்கன்னு கேட்டபோது அள்ளி கொடுக்குறாங்க. ஏன்னா ஒவ்வொரு வெட்டிலையும் சாவு, தலைப்பிள்ளை சங்காரம் நடந்திருக்கிறது. அள்ளி அள்ளி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போனா சரிதான் போய் தொலைங்கன்னு சொல்லி கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வருகிறார். எனக்கு கருமையான தேவ ஜனமே, ஒரு எதிர்ப்பும் இல்லாமல் கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வந்தார். பார்வோனும் கேட்க முடியல, எகிப்தியர்களும் கேட்க முடியல, சதமாமன்னு சொல்லுங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எதிர்ப்புகள் உடைகிற, ஆனால் அந்த எதிர்ப்புகளை கொண்டு உங்களை உருவாக்குவதற்கு கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறான். கவனிங்கள், நமக்கு அநேக அனுபவங்களை கொடுக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆவியானுடைய விருப்பம் என்ன? நாம் கிறிஸ்துவின் சாயலிலே மறுரூபமாக வேண்டும் என்று. அநேக ஆவிக்குரிய அனுபவங்களை கொடுத்து கிறிஸ்துவை போல் மறுரூபமாக்க வேண்டும் என்பது ஆவியானுடைய கடமை. நடைமுறை வாழ்க்கையில் உண்டாகும் எதிர்ப்புகள் நம்மை பூரணத்திற்கு நேராக வழிநடத்தி புத்திர சுவிகாரத்தை அனுபவிக்க வைக்கிறது. பிள்ளைகள் புத்திரர்கள் என்ற அந்த சுதந்திரத்தை அனுபவிக்கிறது. நம்மளாம் அதை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வைத்தவர்கள். சத்தம் ஆமைன்னு சொல்லுங்க. புத்திர சுவிகாரம் என்று தேவனுடைய பிள்ளைகளாய் தேவனுடைய புத்திரர்களாய் இருப்பதற்கு நாம் கொடுத்து வைக்கப்பட்டவர்கள். பூரணத்திற்கு நேராக கடந்து சென்று கொண்டிருக்கிறோம். எதிர்ப்புகள் அநேகம் வரும், அநேகம் வரும், ஆனால் ஒன்று கூட நிலைச்சி நிற்காது. ஏன் வந்துச்சுன்னு எதிர்ப்புக்கே தெரியாது. ஏன் வந்த எதிர்ப்பு வந்துட்டு அந்த தலை தரிக்க முடியும். கவனிங்கள், தேவன் எதிர்ப்புகளின் மத்தியிலே தான் அநேக தீர்மானங்களை எடுக்க நமக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறார். நான் சொல்ற ஒவ்வொரு வரியும் முக்கியமானது. எதிர்ப்புகளின் மத்தியிலே, குடும்பத்தின் எதிர்ப்புகளின் மத்தியிலே, வேலை ஸ்தலத்தில் உள்ள எதிர்ப்புகளின் மத்தியிலே, தொழில் செய்கிற இடத்துல உள்ள எதிர்ப்புகளின் மத்தியிலே நல்ல சரியான ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க வாய்ப்புகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுக்கிறார். இங்கே தான் தேவ ஜனங்களுடைய வல்லமை வலிமை அடங்கி இருக்கிறது. எதிர்ப்புகள் மத்தியில் நீங்கள் நான் எடுக்கிற அந்த ஆவிக்குரிய தீர்மானம், தேவ சித்தத்தின்படி எடுக்கிற தீர்மானம் இருக்கிறது, அது வலிமை கொண்டது, எதிர்ப்பை தகர்க்கக்கூடியது. சதமாமைன்னு சொல்லுங்க. எதிர்ப்புகளை மத்தியிலே, உங்கள் குடும்பத்தின் எதிர்ப்புகளின் மத்தியிலே ஞானமாய் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்க உங்களுக்கும் கர்த்தர் கிருபை கொடுப்பாராக. போராட்டமான எதிர்ப்புகள் நிறைந்த உங்க வேலை ஸ்தலத்தில் உங்க வேலையை காலி பண்ணணும்னு, உங்களை பதவியிலிருந்து கீழே இறக்கணும்னு சொல்லி எதிர்த்து போராடுகிறார்களே, அந்த எதிர்ப்பின் மத்தியிலே உங்களுக்கு ஆண்டவர் சரியான ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுக்க நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளுங்கள். நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம் வலிமை உள்ளது. நீங்களும் நானும் எடுக்கிற தீர்மானம், தேவ ஜனங்கள் எடுக்கிற தீர்மானம் இருக்கிறது வல்லமை உள்ள ஆயுதம். If I take a decision, the demons are defeated. நான் ஒரு ஆவிக்குரிய தீர்மானம் எடுப்பேன்னா பிசாசு அப்படியே மடிஞ்சு விடுறான், நிற்கவே மாட்டான். இல்லையில சில தீர்மானங்களை எடுக்கிறதுக்கு அவ்வளவு யோசிக்கிறோம், அவ்வளவு யோசிக்கிறோம். தடை செய்யாதே, தடை செய்யாதே, உன் முளைகளை உறுதிப்படுத்து. தீர்மானங்களை எல்லாம் எத்தனை இடங்களை எடுத்தெடுத்து மாற்றுகிறோம். கத்தருக்கண்டு எடுத்த தீர்மானங்களை நிறைவேற்ற முடியாம அதெல்லாம் எவ்வளவு இடங்களில் மாட்டிக்கொண்டே இருக்கிறோம். அப்படிப்பட்ட நிலைகள் மாறுவதாக. எதிர்ப்புகளின் மத்தியிலே சரியான தீர்மானத்தை நீங்களும் நானும் எடுக்கும் போது நிச்சயமாகவே நான் சொல்றேன், சதமாமேன்னு சொல்லுங்க, எதிர்ப்புகள் தகர்ந்து விடும். கவனிங்க, எதிர்ப்புகளின் மத்தியிலே எதிர்ப்பு தகர்ந்து போவதற்கு நீங்கள் சரியான ஆவிக்குரிய தீர்மானத்தை எடுத்து ஆக வேண்டும். இதை தேவஜனங்கள் புரிந்து கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எதிர்ப்புகளின் மூலமாகத்தான் நம்முடைய நித்திய முடிவை குறித்து தேவன் நிர்ணயம் பண்ணுகிறார். நாம் தேவனுடைய கட்டளைகளை கை கொள்கிறோமா இல்லையா என்பதை எதிர்ப்புகளின் மத்தியிலே கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார். எதிர்ப்புகளின் மத்தியில் எப்படி இருக்கிறோம்னு சொல்லி கர்த்தர் பரிசோதித்து பார்க்கிறார். எதிர்ப்பின் மத்தியிலே நம்ம மனநிலை எப்படி இருக்கிறது? நாலு பக்கமும் நெருக்கப்பட்டு, நாலு பக்கமும் எங்கேயும் போக விடாமல்
நம்மை அடைக்கப்பட்ட அனுபவத்தில் தள்ளி விடுகிற சாத்தானின் எதிர்ப்புகள், மனுஷனுடைய எதிர்ப்புகள், இவையெல்லாம் இருக்கிறது. இந்த நிலையில ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுத்து எதிர்ப்புகளை தகர்த்து விட நமக்கு நல்லது ஒரு வாய்ப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எதிர்ப்புகளின் மத்தியில் தவறான முடிவுகளை எடுக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்க்கை பாவங்களினால் கரைபட்டு போகிறது. எங்க பாவம் செய்யறோம் தெரியுமா? தீர்மானங்களை எடுக்கிறதுல. எதிர்ப்புகளின் மத்தியில தேவ ஜனங்கள் ஞானமாய் ஆவிக்குரிய தீர்மானங்களை எடுக்காமல், ஞானமாய் எடுக்காமல் கர்த்தருக்கு விரோதமாய் சில தீர்மானங்களை எடுக்கிறதுனால பாவத்துக்குள்ளாய் போகிறார்கள், பாவத்துக்குள்ளாய் போகிறோம். இதனால வாழ்க்கை கரைபட்டு போகிற நிலைமை. எதிர்ப்புகளின் மத்தியில் தேவன் நம் கீழ்ப்படுதலை பரிசோதித்து பார்க்கிறார். சத்தமா ஆமென் சொல்லுங்க. எதிர்ப்புகள், இந்த மிஸ்ட் ஆஃப் அப்போசிஷன், காட் டெஸ்ட் அவர் ஒபீடியன்ஸ். ஏதேன் தோட்டத்திலே எதிர்ப்புங்கிறது வெளியே இருந்து தான் வந்துச்சு. ஏதேன் தோட்டத்திலே எதிர்ப்புங்கிறது வெளியே இருந்து லூசிபர் பிசாசு சர்ப்பத்துக்குள்ள நுழைந்து அங்க தோட்டத்துக்குள்ள வந்து பேசுகிறான். எனக்கு அருமையான தேவஜனமே, எதிர்ப்பு சாத்தானிடத்திலிருந்து வந்தது. எதிர்ப்புகளின் மத்தியிலே சரியான தீர்மானத்தை எடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். எதிர்ப்பு முறிந்து போவதற்கு, எதிர்ப்புகள் அழிக்கப்பட்டு போவதற்கு சரியான ஒரு தீர்மானத்தை எடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பிஇஎம் விடுதலை ஊழிய வல்லமை பயிற்சி முகாம் தூத்துக்குடியில் 5 நாட்கள் நடைபெற உள்ளது. நாள் செப்டம்பர் 26 முதல் 30 வரை. நேரம் தினமும் காலை 8 முதல் இரவு 9 வரை. இடம் பிஇஎம் சர்ச், மங்கள்மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் மற்றும் ராஜாஜி பூங்கா, எதிர்ப்புறம், தூத்துக்குடி. தொடர் போதனைகள் ரெவரண்ட் டாக்டர் எம் ரால்ஸ்டன், டைரக்டர் ஆஃப் மிஷன் பிஇஎம். விசுவாசிகளும் ஊழியர்களும் கலந்து கொண்டு சத்தியத்தை அறிந்து விடுதலையாகி கிறிஸ்துவுக்குள் பலப்படுங்கள். கருத்தரங்கின் உள்ளடக்கம். ஆவிக்குரிய உலகத்தின் ஆழங்களை பற்றியும், சாத்தானின் ஆழங்களை பற்றியும், தேவனுடைய ராஜ்யம் மற்றும் பரலோக ராஜ்யத்தின் ஆழங்களை பற்றியும், 5 ஊழியங்களை பற்றியும், ஆவிக்குரிய 3 எதிரிகளை பற்றியும், ஆவி ஆத்மா சரீரம் ஆகிய போதனைகளை பற்றியும், ஆத்ம ஆதாயம் செய்யும் பல வழிமுறைகளை பற்றியும், ஒவ்வொரு வகையான ஆவிகளையும் அதன் கிரியைகளை பற்றியும், பரிசுத்த ஆவியானவரோடு இசைந்து இணைந்து நடப்பதை பற்றியும், உபவாசத்தின் இரகசியங்களை பற்றியும், ஆவிக்குரிய உலகத்தின் பிரமாணங்களையும் கோட்பாடுகளை பற்றியும், பல வகையான ஜபங்களை பற்றியும், வேதத்தை தியானிக்கும் இரகசியங்களை பற்றியும், தலைமுறை சாபங்களையும் வில்லிசுனிய சாபங்களை உடைக்கும் வழிமுறைகளை பற்றியும், விடுதலையில் வாழும் இரகசியங்களை பற்றியும், சபை ஊழியங்களை பற்றியும், வரங்களை பற்றியும் அறிந்து கொள்ளவும், 66 புஸ்தகங்களின் சத்திய இரகசியங்களை பற்றியும் அறிந்து கொள்ளவும் உங்களை அர்ப்பணித்து கடந்து வாருங்கள். அனுமதி இலவசம், தங்கும் வசதி உண்டு. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபை ஆராதனை ஒழுங்குகள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபம் காலை 5:30 முதல் 6:30 வரை. ஒவ்வொரு நாளும் ஆண்கள் ஜப கூடுகை இரவு 9 முதல் 10 வரை. திங்கட்கிழமை ஆலோசனை நாள் காலை 9 முதல் இரவு 9 வரை. தனியாகவும் குடும்பமாகவும் ஆவிக்குரிய மற்றும் மருத்துவ ஆலோசனைகளை பெற்று ஜெபிக்க முன்பதிவு செய்யவும். செவ்வாய்க்கிழமை இந்திய தேசத்துக்காய் விசேஷ ஜபம் காலை 10 முதல் 1 வரை. அபிஷேக ஜபக்கூடுகை மாலை 6 முதல் 8 வரை. புதன்கிழமை கட்டுதல் கட்டவிழ்த்தல் ஜபம் காலை 10 முதல் 1 வரை. குடும்ப ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 முதல் 8 வரை. வியாழக்கிழமை பிள்ளைகளுக்காக விசேஷ ஜபம் காலை 10 முதல் 1 வரை. திருமணம் நடக்கவும் குழந்தை பாக்கியம் உண்டாகவும் ஜபம் மாலை 6 முதல் 8 வரை. வெள்ளிக்கிழமை விசேஷ உபவாச ஜபம் காலை 10 முதல் 1 வரை. தொழில் ஆசீர்வாத கூட்டம் மாலை 6 முதல் 8 வரை. இரவு ஜபம் இரவு 10 முதல் 1 வரை. சனிக்கிழமை சுகமளிக்கும் விடுதலை கூட்டம் காலை 10 முதல் 1 வரை. வேத பாடம் மாலை 6 முதல் 8 வரை. ஞாயிற்றுக்கிழமை முதலாம் ஆராதனை காலை 9 முதல் 12 வரை.
இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணி முதல் 8 மணி வரை. ஒவ்வொரு மாதமும் அமாவாசை இரவு ஜபம் இரவு 10 மணி முதல் 1 மணி வரை. வாருங்கள், ஆசீர்வாதம் பெற்றுச் செல்லுங்கள். யாவரையும் அன்புடன் அழைக்கிறோம். இடம் பிஇஎம் சபை, மங்கள்மால், தரைத்தளம், வாட்டர் டேங்க் எதிரி, பாளையங்கோட்டை பிரதான சாலை, தூத்துக்குடி. தொடர்புக்கு பாஸ்டர் டாக்டர் எம் ராஜ்குமார், தலைமை போதகர் பிஇஎம் சபை, இயக்குனர் பிஇஎம் மிஷனரி ஸ்தாபனம்.